கேரளாவில் ஆண்டுதோறும் டிசம்பர் முதல் பிப்ரவரி மாதம் வரை படகு இல்ல சேவை சீசன் களை கட்டும். ஆனால் கடந்த 2017 ஆண்டு முதல் கொரோனா உள்ளிட்ட பேரிடரால் படகு இல்ல சேவைக்கு அனுமதி ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் படகு இல்ல உரிமையாளர்களும் அதில் பணியாற்றுபவர்களும் வாழ்வாதாரம் இழந்து தவித்தனர். இந்நிலையில் தற்போது படகு இல்ல சேவைக்கு கேரள அரசு அனுமதி அளித்துள்ளதை அடுத்து படகில் பயணித்தபடி இயற்கை இடல் கொஞ்சம் புன்னை மடக்காயலை ரசிக்க ஏராளமான சுற்றுலா பயணிகள் கேரளாவிற்கு படையெடுத்து வருகின்றனர். கேரள பாரம்பரிய உணவுகளை ருசித்தபடி படகு இல்லத்தில் பயணிப்பது புதிய அனுபவத்தை தருவதாக சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். நாங்கள் ஃபேமிலியாக கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்க்காக ஆலப்புழா வந்திருக்கோம். எங்கள் நேட்டிவ் வந்து கேரளா எர்ணாகுளம், பட் ஆலப்புழா இது வரைக்கும் வந்ததில்லை. ஹஸ்பண்ட் சைடெல்லாம் வந்து சென்னையிலேருந்து. ஸோ நாங்கள் பார்த்தோம் ஹவுஸ் போட்காக இங்கே ஒன் டே வந்திருந்தோம், ஃபுல் டே. ஸோ நேற்று 12 o'clock செக் இன் பண்ணோம், இன்னைக்கு மார்னிங் 9 o'clock செக் அவுட். ஸோ ஒரு போன உடனே ஒரு 1 hour டே க்ரூஸில் எடுத்துகிட்டு போவாங்க. அப்புறம் ஒரு ஃபுல் கேரளா மீல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு 2-3 hours வந்து நம்மளை ஃபுல்லாக அந்த காயல் புன்னமடா காயல் ஃபுல்லாக சுற்றி காட்டுறாங்க. அப்படியே அந்த கெனால்ஸ் வழியாக போய் லேக்கெல்லாம் பார்க்கலாம். ஈவினிங் அந்த சன்செட்டுக்கு போகும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இதுக்காக நம்ம போய் மெரினாவில் உட்காந்துட்ருப்போம், ஆனால் இங்கே வந்து அந்த சன்செட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. காலையில் சன்ரைஸும் போட்லேருந்து பார்க்கும்போது சொல்லவே வேணாம். நிறைய ஃபார்ம் அனிமல் குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா அவங்க டாக் பண்ணும் போது நிறைய ஃபார்ம் அனிமல்ஸ்லாம் பார்க்கலாம். அதெல்லாம் புது எக்ஸ்பீரியன்ஸ் சிட்டியிலேருந்து வரவங்களுக்கு. ரொம்ப ஒரு பிஸியான எக்ஸாம் பீரியடுக்கு அப்புறமா வந்து இது ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் இயற்கையோடு மிங்கிள் பண்ண டைம் கிடச்சிது. பொல்யூஷன் இல்லை, லைக் தே சைட் ஏர்லியர், ரொம்ப பொல்யூஷனே இல்லை. ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு அட்மாஸ்ஃபியர். இந்த சிட்டி வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டு நம்ம வந்து இயற்கையோட பிணைஞ்சு இருக்கிறதுக்கான ஒரு நேரம். இங்கே வந்து கேரளா அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட்டையும் இங்கே நம்ம எடுத்துகிட்டு வந்து வரலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆஃப்டர் ஆல் அது ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கொரோனா தொற்று கட்டுக்குள் வந்தாலும் பெரும்பாலானோர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டதாலும் இந்த ஆண்டு படகு இல்ல சேவைக்கு கேரள அரசு அனுமதி வழங்கியிருப்பதாகவும் இதனால் 2 ஆண்டுகளுக்கு பின் தங்கள் தொழில் புத்துயிர் பெற்றிருப்பதாக படகு இல்ல உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். அந்த ஹவுஸ் போட் டூரிசம் 27 வருஷம் ஆயிட்டு நாங்கள் நல்லபடியாக நடத்திட்டு இருந்தேன். ஆனால் இந்த 5 pandemic சிச்சுவேஷன் கொண்டு நாங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையும் கஷ்டம் எல்லாம் வந்திருந்து அந்த கஷ்டத்தை மாற்றுறதுக்கு இப்போ ஒருவேளை இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணி டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணியப்போ இந்த வந்து எல்லா ஸ்டேட்டின் சவுத் இண்டியன் நார்த் இண்டியன் தான் கெஸ்ட்டு வரதுக்கு வந்துகிட்டே இருக்கிறேன். இப்போ ஒரு நல்லா ஹாப்பி மூமெண்டில் நல்லா கெஸ்ட்டு வருந்த ஒரு ஃப்ளோயில் தான் இப்போ நிற்கிறேன். ஆனால் எங்களுக்கு ஆசங்க இந்த மாதிரி இந்த ஃப்ளோ எப்பொழுதும் கண்டினியூஸ் ஆகி தொடர்ந்து தானே போகணும் வந்து நாங்கள் முயற்சி பண்ணுறேன். அதுக்கு அரசாங்கம் வந்து ஹெல்ப் பண்ணி தான் ஆவணம் எங்களை. நகரத்து பரபரப்பு, இறைச்சல், கவலை போன்றவற்றுக்கெல்லாம் விடை கொடுத்து கரையோர இயற்கை காட்சிகளை கண்ணிறைய அள்ளி கொடுக்கிறது இந்த படகு இல்ல பயணம். செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.